மற்ற நாடுகள்லாம் ஏய் நான் 10 தங்கம் ஜெயிச்சிட்டேன் ஒலிம்பிக்கில், நான் 15 வெள்ளி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் நம்ம இந்தியா மட்டும்தான் பதக்கப்பட்டியலில் நம்ம இந்தியாவோட பேராவது இருக்கான்னு பாருங்களா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் 3 வெண்கலம் தாங்க வாங்கியிருக்கோம், மொத்தம் 60வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த லட்சணத்தில் இந்தியாவில் விளையாட்டு போட்டியை ஒலிம்பிக் போட்டியை நடத்துங்கன்னு நம்ம மண்டையை எங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில் போய் அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க, டே பதக்கப்பட்டியல்லே உங்கள் பேரே கிடையாதா, இந்த லட்சணத்தில் நீங்கள் ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கு எப்படா தகுதியுடைய நபர்களாக மாற முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் தலையில் உரைக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கணும். இதுக்கெல்லாம் யாரை மனசில் வச்சு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற அந்த பாலியல் தொடர்பான குற்றவாளியை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று, இந்த பாலியல் குற்றவாளியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் யுபோகத் அப்படிங்கிற அந்த பெண்மணி பற்றி பேசுகிறோம். இந்த வினேஷ் போகத் பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. காரணம் என்னென்னா, மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்று இந்தியாவினுடைய பெருமையை உலகறிய செய்வதற்காக இறுதிப் போட்டி வரைக்கும் கலந்துக்கிறதுக்காக போனவங்க, பட் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. வெண்கல பதக்கமாவது கிடைக்கும், வெள்ளி பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ பதக்கமே கிடைக்குமா அப்படிங்கிற பெருத்த அளவிலான கேள்வி உண்டாயிருச்சு. காரணம் என்னென்னா, தகுதி இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க. ஸோ போங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன் இவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, 50 கிலோ இடப்பிரிவில் தான் இவங்க போட்டியிடணும். மல்யுத்த போட்டியில் வந்து எதிராளியை சமாளிக்கணும். ஜப்பானை சேர்ந்த ஒரு வீராங்கனை, அவங்களே சமாளிச்சிட்டாங்க. ஏற்கனவே நடந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே சிறப்பாக வெற்றி பெற்று தான் இப்போ அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. அரையிறுதியில் வந்து ஜப்பானை வீழ்த்து இப்போ இறுதிப் போட்டிக்கும் போயிட்டாங்க. ஆனால் இறுதிப் போட்டி இன்றைக்கி நைட்டு நடக்க வேண்டியது. இதில் 50 கிலோ இருக்கணும் அப்படின்னா 50 கிலோ தான் இருக்கணும், கூடுதலாக 100 கிராம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 150 கிராம் கூடுதலாக இருக்காங்கங்கிறதுனால டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக, உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தொடர்ச்சியாக சைக்கிளிங் உள்ளிட்ட எந்த பொருளும் சாப்பிடாமல் நீர்ச்சத்து குறைபாடு உடைய விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்களாம். எடை வந்து 1.5 கிலோ எடை வந்து ஓவர் நைட்டில் 1.5 கிலோ எடையை குறைச்சிருக்காங்க. ஒரே நைட்டில் 1.5 கிலோ எடை குறைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய வெயிட் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 150 கிராம் கூடுதலாக இருந்திருக்கு. இதனால் இந்த போட்டியில் அவங்க பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து அந்த பெண்மணி வந்து வாழ்க்கையில் பட்ட துயரங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அதில் வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்பா கிடையாது அந்த பெண்மணிக்கு, சிங்கிள் பேரண்டனுடைய வளர்ப்பு மூலமாக தான் வந்திருக்காங்க. தன்னுடைய உறவினர் மூலியமாக தான் இந்த மாதிரியான மல்யுத்த போட்டிகளெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 5-6 பேர், அந்த அண்ணன் தங்க எல்லாருமே வந்து ரெஸ்ட்லெஸ் தான். ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே வந்து இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருக்கார்ல, இந்த மல்யுத்த போட்டி சம்மேளனத்தினுடைய தலைவர், அந்த மாதிரியான ஈனப்பிறவிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிகளில் இவரும் ஒருவர். ஸோ இந்த நபர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க, கண்ட கண்ட இடத்துல தோல்றான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் மையப்படுத்தி இவங்க பெரிய அளவிலான போராட்டத்தை டெல்லியில் நடத்துனாங்க. ஜந்தர் மந்தர் ஏரியாவில் ஏகப்பட்ட வீர வீராங்கனைகள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், இந்திய மல்யுத்த சம்மேளனம்தான் அந்த தகுதியை இழந்துச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் தேர்தல் நடந்துச்சு, அதில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கினுடைய ஆலை வெற்றி பெற்றார். அதான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. இப்போ இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கா அப்படிங்கிற நம்முடைய யூடியூபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அப்போ அந்த கேள்விக்கான பதில் வந்து ஆமாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் சோதிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் இவங்க மறுபடியும் போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. பிடி உஷா தான் ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய அந்த தலைவர். இவங்களும் இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு தான் ஆதரவாக நின்றாங்களே தவிர, இந்த பெண்மணிகளுக்கு ஆதரவாக இல்லை. அந்த போராட்டம் நடந்தப்போ இவங்களுடைய வலது கால் முறிக்கப்பட்டது காவல்துறையால். இந்தியாவினுடைய பெருமையை உலகறிய செய்த ஒரு ஒலிம்பிக் வீராங்கனையினுடைய கால்கள் முறிக்கப்பட்டது இந்தியாவினுடைய காவல்துறையினரால். இது இந்தியாவுக்கான அசிங்கம், உலக அளவில் ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான படுகொலை. இது எல்லாமே நடந்தது இந்தியாவில் தான். மோடி அரசு தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மோடி அரசு இப்போ அந்த பெண்மணிக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீங்கள் பதக்கத்தை கொண்டு போய் கங்கையில் கொண்டு போய் போட்டீங்க, போடுறதுக்கு போகும்போது விவசாயிகள் அந்த பதக்கத்தை கேட்டாங்கன்னு அவங்க கையில் கொடுத்தீங்க,
இப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய துணிவு உங்களுடையது அப்படிங்கிற வார்த்தையை கிண்டலும் கேளியும் கலந்த துணியோடு பதிவிட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அந்த பொம்பளை பிள்ளை பெரிய விஷயமாலாம் எடுத்துக்காது. அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை எதிர்நோக்கி போய்கிட்டே இருக்கும். நீ என்ன தான் கிண்டலும் கேளியும் உன்னுடைய அரசியலை வந்து இந்த இடத்துல புகுத்துனா கூட, அந்த பெண்மணி தான் எட்டு வைத்த பாதையை பின்னோக்கி எடுத்து வைக்க போகிறதில்ல, அது போகிற விதத்தில் போய்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. வினேஜ் அவங்க அடுத்து அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டலில் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ரெக்கவர் ஆகி வெளியில் வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய அந்த பதக்க கனவுங்கிறது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நிச்சயமாக நிறைவேறும். இந்தியாவினுடைய ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கத்துக்காக போராடி கொண்டிருக்கிறது. அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மனியோட தோத்துட்டாங்க 2-3 அப்படிங்கிற அடிப்படையில். அதற்கு பிறகு இப்போது ஸ்பெயினோட வெண்கல பதக்கமாவது கிடச்சிடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்திய ஹாக்கி அணி போராடிட்டு இருக்கு. நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற அந்த ஒற்றை தங்க மகனுடைய திறமையை மட்டுமே நம்பியிருக்கு இந்தியா. 130 கோடி இந்தியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு வீரன் மட்டும்தான் ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் வாங்க போகிறான் அப்படின்னா, இந்தியா வல்லரசு நீங்கள் அடுத்த ஒலிம்பிக்கெலாம் நடத்த போகிறீங்க அப்படிங்கிற தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் அரசியல்வாதிகளை பார்த்து நம் எள்ளி நகையாடி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. விளையாட்டுக்கான வாய்ப்புகளே நமக்கு கொடுக்கப்படுறதில்லை. குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு பிடி பீரியட் இருக்குது அப்படின்னா அதையும் மேக்ஸ் டீச்சரோ சயின்ஸ் டீச்சரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பள்ளி குழந்தைகள் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலை. ஊட்டச்சத்து குறைபாடு, சத்துணவுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ தான் தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் சத்தான உணவுகள் முட்டையோடு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் நம்ம ஒலிம்பிக்கினுடைய கனவுகள் நம்ம நனவாகிறதுக்கு அமெரிக்கா, இங்கிலாண்டு, கனடா மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கு மோடி ஆட்சியெலாம் இல்லாமல் இருக்கணும், வேற ஒரு நல்ல மனிதரை ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் விளையாட்டுங்கிறது அவ்வளோ தூரம் மோசமான ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொல்கிற வர. மற்ற துறைகளில் அவர் வளர்ச்சியடைந்த ஒரு பாதையில் கொண்டு போகலாம். ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறதுல வசூல் சாதனை படைக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஏன்னா அது நம்மக்கிட்ட இருந்தானே பிடுங்குறாங்க. மற்ற இந்த மாதிரியான விளையாட்டுத் துறையில் பெண்களை நசுக்குவது, பெண்களை வந்து ஒரு முன்னேற விடாமல் தடுப்பது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறதுல பிஜேபி அரசு கெட்டிக்காரத்தனமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. துப்பு கெட்டவர்கள் திருக்குறளை துப்பாக்கி துப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் படிப்பதை மட்டுமே பெருமையாக எண்ணிக்கொண்டு இருக்காமல் இந்த நாட்டுக்கு தேவையான, இந்த மக்களுக்கு தேவையான, இந்த மகளிருக்கு தேவையான திட்டங்களை ஒதுக்கி ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. இந்த வினேஜ் போகத்தினுடைய தோல்விக்கு பின்னாடி கூட ஏதாவது ஒரு சதித்திட்டம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பப்படுது ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில். அதற்கான பதில் என்னவோ அதை இந்திய அரசு சரியாக பதில் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி அரசியல் செஞ்சிட மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் அதுலேயும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.